கமல்ஹாசனின் அண்ணனான சாருஹாசனோட மகள் தான் சுஹாசினி. இவங்க தமிழ் சினிமாவில ஒரு மிகப்பெரிய ஹிட் நடிகையா வந்து பார்க்கப்பட்டிருந்தாங்க, திறமசாலியான நடிகையும் கூட. மிகப்பெரிய திரை ஜாம்பவான் குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்த இவங்க தன்னோட திறமையால சில படங்கள்ல நிலைநாட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோபுரங்கள் சாய்வதில்லை, சிந்து பைரவி, இந்த படம்லாம் வந்து அவருக்கு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா மணிரத்னம், இயக்குனர் மணிரத்னம் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க குடும்ப வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தயாரிப்பு, ஆங்கரிங், நேர்காணல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இப்ப கவனத்தை செலுத்திட்டு வராங்க சுஹாசினி. சோ இப்போ வந்து மணிரத்னம் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை இழக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து அவர் அடுத்து கமல்ஹாசன் நடிப்புல உருவாக்க போற ஒரு புதிய படத்தை இழக்க போறாரு. சோ மணிரத்னம் இவ்வளவு பிஸியா இருக்க காலகட்டத்துல சுஹாசினி பேட்டி ஒண்ணுல அவங்கள பத்தியும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் பத்தியும் அவங்க லைஃப் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிற சில விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பாக்க போறோம். அந்த பேட்டியில நானும் மணிரத்னம் திருமணம் செஞ்சுக்கும் போது நான் ஒரு மிகப்பெரிய நடிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்துல மணிரத்னம் வந்து மிகப்பெரிய இயக்குனர் எல்லாம் கிடையாது, நான் திருமணம் செஞ்சுக்கும் போது பெரிய பிரபலமான நடிகையா இருந்தேன், அவர்கிட்ட அந்த அளவுக்கு காசும் இல்ல, செல்வாக்கும் இல்ல, படமும் இல்ல, ரெண்டு படம் மட்டும்தான் இழக்கிருக்கிறதால எல்லாருமே வந்து கேட்டாங்க, ஏன் அவரை போய் திருமணம் செஞ்சுக்கிறீங்க, இவ்வளவு பெரிய ஃபேமஸான ஆக்ட்ரஸா நீங்க இருக்கீங்க, இது வேண்டாம் அப்படின்னு எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனாலும் கூட ஏதோ ஒரு ஸ்பார்க் அவர்கிட்ட வந்து இருந்துச்சு. அந்த சமயத்துல அவர் கையில வெறும் 15,000 மட்டும் தான் இருந்துச்சு. சினிமா கலைஞர்கள் எல்லார்கிட்டயுமே வந்து எப்பவுமே காசு இருக்கும் அப்படின்னு வந்து அவசியம் இல்ல. ஒரு டாப் வளர்ந்துட்டு வர சமயத்துல அந்த அளவுக்கு வந்து இருந்ததே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. திறமைய பார்த்தாங்க, திறமைய பார்த்து வேந்த அவங்க ஏன் இந்த சமயத்துல வந்து அவரை வந்து தாக்கி பேசுற மாதிரி இப்படி பேசுறாங்க. சுஹாசினி வந்து ரொம்பவும் ஆணவத்துல பேசியிருக்காங்க, இவ்வளவு பெரிய இயக்குனரா இருந்தும் இவங்க இந்த மாதிரி இப்ப பேசினது சரியில்லை அப்படின்னு மணிரத்னமோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆதங்கப்பட்டு அவங்கள க்வெஸ்சன் பண்ணிட்டு வராங்க. சோ இது வந்து பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லாவே இல்ல. பெரிய மணிரத்னம் சாரோட டைரக்ஷன்ல உருவாகி இருக்க பொன்னியின் செல்வன் திரைப்படம் மாதிரியான ஒரு படம் வெளிவந்த பிறகும் அவங்க இவ்வளவு ஆணமா இருப்பது நல்லதே இல்ல அப்படின்னு வந்து கருத்து தெரிவிச்சோம். சோ நீங்களும் இதை பண்ணி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.